வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் டுடே வந்து என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. சாரி, நைட் ரொட்டீன் ஆக்சுவலாக, ஏன்னா 9:00 ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டைமுக்கு நான் வந்து எப்பவுமே பால் வந்திருக்கோம், ஆனால் இன்னுமே பால் வரல, என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சிக்கன் செஞ்சிட்ருக்கேன். தோ ஆக்சுவலாக எப்போதும் வந்து நாங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவோம் சமையல், ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோமோ அதனால. அதே சாப்பிட்ற வந்து என்னோடய ஸ்கின் நான் வந்து எப்படி இப்போ நைட் டைமில் மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரெகுலர் நைட் கிடையாது, எப்பாவது ஒரு நாள் தான் போடுவேன். ஆக்சுவலி என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. நான் காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் சாரி குளிச்சுட்டு போனது, இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலைங்க, ரொம்ப இதாக இருக்குது. நான் நினச்சேன் ரொம்ப தூக்கம் வருதா, சரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்தா அப்புறம் தூக்கம் போயிடும்னு சொல்லிட்டு பண்ணாமே இருக்கேன். ஆனால் ஒரு டயர்டாக இருக்குது, ஸோ அதுக்காக இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். வாங்க நைட் ரொட்டீன் பார்க்கலாம், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனும் பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டை பற்றி நான் சொல்லணும், ஐ மீன் இந்த ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கமெண்டில் ஃபீல் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன், சவுண்டு கொஞ்சம் எக்கோவாக தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து நான் இது நல்லாவே இருக்குது, நல்லாவே வெயிட் தாங்குது. பட் என்னென்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்பி வந்து இதில் ஒட்ட வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் இதில் ஸ்டிக்கரை வந்து ஒட்ட வைக்கும்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டாது, வெயிட் உங்களுக்கு நல்லா தாங்காது. ஓகேவா? நான் இங்கே வந்து ஷாம்பு வச்சுருக்கேன் அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன், இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிடுச்சு, அதனால் கரெக்டாக நின்றுச்சு. பட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டல, நாங்கள் ஸ்டிக்கர் எடுத்து எடுத்து ஒட்டினால வந்து கொஞ்சம் அது கிரிப் போயிடுச்சுங்க. ஸோ வெயிட்டாக எதுவுமே வைக்க முடியல, ஒரு சைடு மட்டும் தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி என்கிட்ட ஆயில் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன், பண்ணிட்டு வரேன். ஓகே, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், மம்மா எர்த்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். அண்ட் இந்த க்ரீம் தான் பிளிமிசிஸ் க்ரீம். ஆக்சுவலாக இது வந்து நான் என் ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக, அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அது போகிறதுக்காக இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் இதாச்சான்னு தெரியல, சொல்யூஷன் இது கிடச்சிச்சான்னு தெரியல. பட் என்னென்னா இது வந்து எப்பாவது ஒரு நாள் நீங்கள் நைட் டைம் வந்து போட்டிங்கன்னா நல்லா க்ளோ இருக்கும். ரெகுலராக போட்டால் எனக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் தெரியலைங்க. பட் ஏதாவது ஒரு 3 days once 4 days once வந்து நைட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் இது போட்டால் நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், ஃபேஸில் நல்லா க்ளோ இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அண்ட் நான் பண்ணுற இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யுகனுக்கு வந்து தோசை விட்டுட்டு இருந்தேன், அது வந்து பீட்ரூட் தோசை, நல்ல ஹெல்த்தியான யுகனோட ஃபேவரட்.
அதுக்கப்புறம் தோசை வந்து யுகனுக்கு வந்து ஊட்டிட்டு அப்புறம் நானும் அவரும் வந்து சிக்கனும் சாதமும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டோம். அவ்வளோதான் எங்களோட இன்னைக்கு நைட்டோட ரொட்டீன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குன்னு. ஆக்சுவலாக வந்து அம்மா வந்து இந்த ஆயில் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, இதை ட்ரை பண்ண நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இப்போ வந்து நான் ஒரு 3 times யூஸ் பண்ணியிருப்பேன். இரம்லு நீ வரியா? அந்த 3 times எனக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இது என்னென்ன போட்டிருக்கேன், அவங்களுக்கு கை வைக்காத, இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அம்மி பிடிக்கோரு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன சமையல்னால், இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு போட்டு கேரட் பீன்ஸ் போட்டு குழம்பு. அதுக்காமி தள்ளிக்கோ, இது வந்து சிக்கன் பண்ணல நேற்று நைட்டு, அது கொஞ்சம் இருக்குது, பவுக்கு போட்டுருவோம். ஏன் தாம்லு இது காமிச்சு வச்சுருக்காங்களோ பாருங்க, இதுன்னு காமிக்கிறேன் நான். நெக்ஸ்ட் இது ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அம்மளும் இதுடா. அப்புறம் இது வந்து ரசம் வச்சுருக்கேன், தக்காளி புளி போட்ட ரசம். அண்ட் இது வந்து பவுபவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சாதம், நைட் வச்ச சாதம். அப்புறம் இது வந்து பொரியல், என்னோடய ஃபேவரெட் பொட்டேட்டோ பொரியல். ஓகேவா? அவ்வளோதான். உனக்கும் ஃபேவரெட்டா? இங்கே பாருங்க, அப்படியே சவுண்டு வருவது அப்படியே. இங்கே பாருங்க, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஸ்டாண்டு, இது பாருங்க, இது வந்து கரெக்டாக நாங்கள் வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணாமல் விட்டுட்டோம். கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஃபோக்கஸ். ஓகே, ஓ மை காட். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் யுகனுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போயிட்டோம். இங்கே வந்து புதுசாக ஒரு பார்லர் வந்து பார்லர் இல்லை, சலூன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போகணும் கட் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அது. கட் பண்ணிவிட்டு அவன் வந்து ரொம்ப சமத்தாக இருக்கான் பாருங்க. இப்போ எப்போவுமே வந்து நாங்கள் வந்து இவனுக்கு வந்து பாக்ஸ் கட்டிங் மாதிரி தான் பண்ணுவோம். சைடில் ரெண்டு பக்கமும் ட்ரிம் பண்ணிவிட்டு அண்ட் சைட்லலாம் 2-3 லைன் போடுவோம். அப்புறம் வந்து சென்டரில் கொஞ்சம் நல்லா பஃபியாக ஹேர் இருக்கும். ஆனால் இந்த டைம் ஃபுல்லாக கொஞ்சம் நட்டிட்டோம், ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு சென்டரில் நல்லாவே வெட்டிடுங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா அங்கே மட்டும் இப்போ இந்த சம்மருக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனால் வந்து சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். அண்ட் இப்போ வந்து மார்னிங் ஆயிடுச்சா, இனி வந்து திரும்பி உங்களுக்கு வந்து வ்ளாக் எடுக்கிறேன் ஆஃப்டர்நூன்லேருந்து. அண்ட் இப்போ வந்து அவ்வளோதான், பாய். யுகன் குட்டியை வந்து இனி நம்னம் செய்ய போகிறோம், அவனுக்கு பேன் கேக். ஏம்லோ ஆமாம் சொல்லு. ஓகே, அம்மளும் நானும் பேன் கேக் செய்ய போகிறோம், அது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே பாய். முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு.